வணக்கம். பரபரப்பு செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. கஜா புயலின் தாக்கத்தால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதி முழுவதுமே சேதமடைந்துள்ளதாக கள்ளிமேடு கிராமத்தைச் சேர்ந்த நண்பர் முனிஸ் எமக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஊரின் அவல நிலை வெளியுலகை சென்றடைய வேண்டும் என்பதற்காக கள்ளிமேடு கிராமத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் பயணித்து வெளியூரிலிருந்து தகவல் அனுப்பியுள்ளார். காரணம், கள்ளிமேடு கிராமத்தில் மின்சாரமும் கிடையாது, இணைய வசதிகளும் கிடையாது. தமிழ்நாட்டிற்கே சோறு போட்ட இப்பகுதி மக்கள் குடியிருந்த வீட்டையும் இழந்து ஒருவேளை சோற்றிற்கே முகாம்களில் கையேந்தி நிற்கின்றார்கள். வேதாரண்யம் பகுதியில் 36 ஊராட்சியிலும் இதுதான் நிலைமை. ஆனால் இதை எந்த ஒரு ஊடகமும் வெளியுலகுக்கு காட்டுகின்றதா என்பது எமக்கு தெரியவில்லை என்கின்றார்கள் அப்பகுதி மக்கள். தெரியப்படுத்தியிருந்தால் தமக்கு அடிப்படை வசதிகளாவது வந்திருக்குமே என்பது அவர்களின் ஆதங்கம். எங்கள் பகுதி மக்களின் வாழ்வாதாரம் இன்னும் சுமார் 40 வருடங்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் ஆசையாய் பார்த்து பார்த்து வளர்த்த எங்கள் தென்னை மரங்கள், மாமரங்கள், முந்திரி, புளி போன்ற எங்களின் வருமான வழிகள் அனைத்தும் கஜா புயலில் பாதித்து விட்டன. இன்னும் சில மாதங்களில் எங்களை காப்பாற்றும் என நம்பிய சவுக்கு மரங்களும் வேரோடு சாய்ந்து எங்களையும் சாய்த்து விட்டது என்கின்றார்கள் அவர்கள். இங்கு அடித்த புயலின் அளவு மணிக்கு சுமார் 180 கிலோமீட்டரை விட அதிகமாக இருக்கும் என்று கூறும் அவர்கள். ஆனால் இதனை மாநில அரசாங்கம் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி மத்திய அரசின் உதவி கிடைக்காமல் உம்மை அடியோடு அழிக்க நினைக்கிறதா என தெரியவில்லை. இந்த அரசியல் விளையாட்டில் உடனே மத்திய அரசு தலையிட்டு எமக்கு நியாயம் வழங்க வேண்டும். உடனே ஒரு குழுவை அமைத்து உண்மை நிலையை அறிய மத்திய அரசை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புயலடித்து 5 நாட்களாகிவிட்டன. இதுவரை 36 ஊராட்சிகளில் பல ஊராட்சிகளில் சாலைகளில் உள்ள மரங்களே இன்னும் அகற்றப்படாமல் உள்ளன. சில இடங்களில் மட்டும் மத்திய அரசின் பேரிடர் மீட்பு குழுவினர் மட்டும்தான் பணி செய்கின்றார்கள். மாநில அரசின் பணி என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இதுவே அந்த அம்மையார் இருந்திருந்தால் இந்நேரம் அமைச்சர் பட்டாளமே வந்து எங்களுக்கு உதவியிருக்கும். இப்போது உள்ள நிலைமையில் உதவ யாருமே இன்றி அனாதையாய் நிற்கும் நமது பகுதியின் நிலைமையை மத்திய மாநில அரசின் செவிகளுக்கு கொண்டு செல்ல உதவுங்கள். நல்ல மனம் படைத்த உங்களிடம் பணம் பொருள் கேட்கவில்லை. எமது அவல நிலைமையை மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்கின்றார்கள் அப்பகுதி மக்கள். இந்தியாவில் உள்ள பரபரப்பு மீடியா நேயர்கள், தயவு செய்து உங்கள் பகுதி அரசியல்வாதிகள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்.